நற்றிணையின் வெற்றி படிகள். மூ அபர்ணா, மூன்றாவது வகுப்பு, சேக்ரட் ஹார்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், விழுப்புரம். அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த அபர்ணாவுடைய அன்பு வணக்கம். நான் இப்பொழுது சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி பேச வந்துள்ளேன். சுத்தம் சோறு போடும் என்பார்கள். சோறு மட்டுமா போடும், சுத்தமாக இருந்தால் நோய் வராமல் தடுக்கலாம். பூக்கடை போல் பூத்து கொண்டிருக்க பூமி, ஆனால் என்று சாக்கடையில் முகம் கழுவுகிறது. குசுங்கள் கோட்டையெல்லாம் சாக்கடைகள், சாக்கடைகள் எல்லாம் உலகம் வேண்டும். அவரவர் வீட்டிலே மரம் வளர்க்க வேண்டும். அவரவர் வீட்டு கழிவு நீரில் அம்மரங்கள் வளர வேண்டும். அனைத்து வீட்டிலையும் கழிவறை இருக்க வேண்டும். கழிவறை இல்லாம வீடு கருப்பு வீடு. இந்த டயாக்சன் பற்றி நான் எவ்வளோ தான் பேசுவது. சுத்தம் சோர் போடும், சுகாதாரம் குழம்பு ஊற்றும், பொருளாதாரம் பொரியல் போடும் என்று மாணவர்கள் காமெடி செய்தார்கள். அது காமெடி அல்ல, நிஜம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் இந்த என்பர். ஒவ்வொரு வீடும் சுத்தமாக இருந்தால் தூய்மை இந்தியா திட்டம் வெற்றி பெறும். இப்பொழுது சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி சொல்லட்டுமா? நம்மை சுற்றி குப்பை இல்லாமலும் இருக்க வேண்டும். நமக்கு 2 மீட்டர் தொலைவில் மனிதர்கள் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஐநா சபை ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவித்ததே உலக சுகாதாரம் தினம். இதனால் வைத்து கொண்டாடப்பட வேண்டும் அல்ல, நாளும் கொண்டாட வேண்டிய தினம். நன்றி, வணக்கம்.